வணக்கம் நண்பர்கள், நான் உங்கள் சக்மா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படி பார்த்திங்கன்னா, நம்முடைய நண்பர் ஒருத்தர் அவரோட வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 வயசு. அவர் பார்த்திங்கன்னா வந்து பொண்ணு பார்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணு பார்க்குறாரு. ஸோ பொண்ணு பார்த்து பார்த்திங்கன்னா பொண்ணே கிடைக்கல, பொண்ணு பார்த்தும் பொண்ணு கிடைக்காதனால வந்து மனவிரக்தியில் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பசங்கள்லாம் வந்து சொல்லி தேட ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி வந்துச்சு, ஏதாவது ஊரில் வந்து பொண்ணுங்க தான் சொல்லிச்சு, இந்த மாதிரி வந்து பொண்ணு பார்த்து வந்து இங்கே அமையல் அமைச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட பேசிக் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 10,000. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா 13 or 14 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவரோட சேலரி வந்து வரும். ஸோ அந்த சேலரி வச்சு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி வந்து லீட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பொண்ணு பார்க்கறது வந்து நிறைய இடங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணு கிடைக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து கம்மி. ஸோ இப்படி இருக்கக்கூட இல்லை, அவர் வந்து நண்பர்கிட்ட வந்து கேட்குறாரு. ஸோ அப்படி வந்து நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே வந்து கேட்குறாரு. நம்மக்கிட்ட வந்து கேட்கும்போது இந்த மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்ச என்ன நம்ம ஊரில் வந்து சொந்தக்கார பொண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ எப்படி இருந்தால் கூட நம்ம வந்து சஜஷன் பண்ணலாம், போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்பரில் வந்து பொண்ணு இல்லை. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து யூடியூப்லேயே இந்த மாதிரி மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லப்படுறது இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து ஏதாவது பார்த்து வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணேன். ஸோ அப்படி வந்து மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ச் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சேனல்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த சேனல்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கேட்கும்போதே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் கூட பார்த்தீங்கன்னா நிஜமான விஷயங்களாக இருக்கக்கூடும் அப்படின்னு நினச்சா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பேக். ஸோ நான் வந்து அவருக்கு பொண்ணு பார்க்குறதை விட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்துக்குள்ள வந்துடுவோம் அப்படின்றக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். அவர் பொண்ணு கூட பொறுமையாக பார்த்துட்டு அவரோட வயசு என்ன 32 கூட அவர் வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு 31-32 கூட மேரேஜ் பண்ணிவிட்டு ஆனால் வேறு ஒரு இடத்துல போயிட்டு அமௌண்ட்டு வந்து தேவையில்லாமல் கொடுத்து வந்து அவர் வந்து ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து போகிறேன். ஸோ இந்த வீடியோ உள்ள பார்த்த என்ன சொல்ல வரேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தா மொத்தம் 3 பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா அந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த முகூர்த்தமே கல்யாணம், பெண் வீட்டில் பயங்கர வசதி, அவசர மணமகன் தேவை, மாப்பிளை நல்லவராக இருந்தால் போதும் இது ஒன்று. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மணமகன் தேவை, இந்த மாதிரி வந்து வசதி குறைந்த மணமகன் இருந்தாலும் போதும் அப்படின்றாங்க. மணமகள் பார்த்தீங்கன்னா அரசு வேலையில் இருக்காங்க, அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லப்படுறோம், யார் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மணமகள்கிட்ட டேரெக்டாக பேசலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விதவை பெண், செகண்ட் மேரேஜ், சொந்த வீடு இருக்குது, அரசு வேலை இருக்குது, 30-60 இந்த ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய மாப்பிள்ளை இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறவங்க இவங்க ரெண்டு பேர் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் மட்டும் அவங்களுக்கு வந்து அப்பா அம்மாவாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பல டீட்டெயில்ஸோடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பல பெண்களோட புகைப்படங்கள் வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு நினச்சா கடைசியில் பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொண்ணோட ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா அதில் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வந்து சினிமாவில் வரக்கூடிய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம போயிட்டு கூகுளில் போயிட்டு வந்து தமிழ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ்லாம் வரும். ஸோ அந்த பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்களாக வந்து செய்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இதை வச்சு வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வியூஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏர்னிங்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட இமெயில் ஐடியில் வந்து அவங்ககிட்ட வந்து மெசேஜ் பண்ணும்போதோ இல்லை அப்படின்னா அந்த காண்டாக்ட்ஸ் வச்சு அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி உள்ளே போகும்போது அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 500 or 1000 வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் போதும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு வந்து நாங்கள் அந்த பொண்ணுடைய காண்டாக்ட்ஸ் அவங்களோட வீடு அட்ரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயம் தான் அவங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பேசி மொழிபி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து காசு கறக்குறாங்க. ஸோ இதை வந்து பார்க்கும்போது என்னென்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட டேரெக்டாக காசு போடுறது, இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப் சைடில் வந்து வியூஸ் வாங்குறது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா இன்னே வரைக்குமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேக் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அமைப்பே பார்த்தீங்கன்னா செயல்படுது. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து மேற்கொண்ட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு யாரும் வந்து ஏமாந்து போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நான் ஜென்ரலாக கொடுக்கக்கூடிய அட்வைஸ், இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் ஜென்ரலாக கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட புகைப்படங்களை வந்து எங்கேயும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய இந்த மாதிரியான புகைப்படங்களை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பல விஷயங்கள் வந்து நடக்குது. சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூளையாமல் ஒரு சில இடங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. இல்லை அப்படின்னா எங்கேயாவது யாரோ ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி வந்து ஷேர் பண்ணும்போது அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபேக் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து அதை பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வந்து வீடியோவை கிரியேட் பண்ணி போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களோட மானமே வந்து போயிடும். எத்தனையோ பொண்ணுங்களோட மானம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கப்பலேறி போகுது. எங்கேயோ வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அது மாதிரி நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழங்கால ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா இன்றைக்கு இறந்து போன நடிகையோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி சித்து வேலையெல்லாம் வந்து செய்கிறாங்க. இதை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வியூஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பொண்ணுங்க வந்து இந்த மாதிரியான
ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து செய்வாங்க, நிறைய கேமிங்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃப்டியாக இருந்துங்க. இதுதான் பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு பர்சனல் அட்வைஸ். இந்த மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டட் அப்படின்னு சொல்லப்படக்கூட அந்த ஆப்ஸை வச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்டட் குரூப்ஸை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஊர் சைடில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களை வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவர்கள் மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் தேவையில்லாத இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து பார்த்திங்கன்னா ஏமாந்துடாதீங்க. உங்களோட பொண்ணான நேரத்தையும் உங்களோட பொண்ணான காசையும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோட ரெக்வஸ்ட். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து தயவு செய்து உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து இங்கேயும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. இதேமாதிரி வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்ற வரணும் தான் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100க்கும் மேற்பட்ட ஃபேக் மேட்ரிமோனி வெப்சைட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி உங்களோட லைஃப் வந்து கெடுத்துக்காதீங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து வேறு ஒரு இடத்துக்கு போச்சுன்னா அது வந்து உங்களோட லைஃப் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து உங்களால் வந்து கணிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பாதிப்பு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃப்டியாக இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பண்ணி தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.